உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முரளி அஸ்வினி எக்கச்சக்கமா பேர் போயிருக்காங்க அவர்களெல்லாம் விடுவ ரொம்ப ஏன் கொண்டாடுறீங்க நடராஜன் பத்தி பேசுறது எதுவுமே கிரியில் கிடையாது அங்க ஜெயிக்கிறது வந்து அவன் கிடையாது நான் சொல்லி மக்கள் யாரை உணர்கிறார்கள் யாரை வந்து தங்களை போய் சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பண்ணல நட்ராஜனுக்கு பண்றாங்கன்னா அதனுடைய அரசியல் வந்து அந்த மாதிரி நீங்க பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறீங்க விக்கெட் எடுக்கலன்றது ஒன்னு நீங்க உள்ள வர்றதே ஒரு சாதனையால இருக்கு இல்ல உள்ள வர்றதே ஒரு பேரிகார்டு வச்ச மாதிரி பேசுறீங்க யார் யாரை வச்சிருக்க தடை வச்சிருக்காங்களா ஆமா வச்சிருக்காங்க தமிழ்நாடு ஃபுட்பால் டீம்ல விளையாடக்கூடிய பிராமின் சென்னிக்கு எனக்கு சொல்லுவேன் தமிழ்நாடு கபடி டீம்ல விளையாடக்கூடிய பிராமின் சென்னிக்கு எனக்கு சொல்லுங்க தமிழ்நாட்டு கிரிக்கெட் டீம்ல விளையாடக்கூடிய பிராமின் சென்னிக்கு சொல்லுங்க நான் பிராமின் சென்னிக்கு சொல்லுங்க தமிழன் அவன் நீ நீ ஐராவே இரு நீ தமிழன் தான் நீ தமிழ இருன்னு ஓரமா உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறது தான் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இன்னும் இடம் கிடைக்காம எங்க ஊரு சேலத்திலேருந்து வர்ற ஒரு பையனை வந்து தூக்கி விடுறதுக்கு வீரேந்திர சேவாக்கு வரணும் ஆஸ்திரேலியாலேருந்து வார்னர் வரணும் இங்கே சேலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்கே போச்சு அவங்கள்ட்டலாம் அப்படியே பதமா குடிச்சு சும்மா ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் தம்பி எப்படி இருக்குன்னு ஒரு ஜாலியா பேச்சு கொடுத்து பாருங்க பிவியன் ரிச்சர்ட் எங்கஜ் அதிகாரம்பா அப்புறம் தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டுலயோ டிசிசிலையோ எந்த தடை இருக்கு ஏன்னா ஒரு சிஸ்டம் எனக்கு தெரியல தெரியலிங்க கிடையாது எனக்கு தெரியலீங்க சிஸ்டம்னா அரசியல் அமைப்பு மட்டும்தான் இங்கே வந்து ஆதிக்கத்தை புகுத்துன்னு கிடையாது வீட்சியர்கள் கூட்டமைப்பின் அரசியல் அமைப்பா ஓடி பக்கம்லாம் வந்துடாதுன்றது ஒண்ணு சரி வந்து தொலைஞ்சிட்ட ஓடியை ஓடியெல்லாம் நீங்க ஆடிக்கிறீங்க டெஸ்ட் பக்கம்லாம் தலை வச்சு படுத்துறாத நினச்சி கூட பார்த்துறாதன்ற மறைமுக மிரட்டல் மறைமுக மிரட்டல் இவன் யார்கர் சூப்பராக போடுவார் அப்படின்ற பாராட்டு நீ வர்ற யார்கர் 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 நீ சொல்றதுக்கான காரணம் அவனை காரணர்ல உட்கார வைக்கலாம் இது நடராஜனுக்கும் தெரியும் வெறும் டென்னிஸ் பால் ஆடிட்டு இருக்கவன் கட்டாந்தரையில் ஷூ இல்லாம ஓடிட்டு பவுலிங் போட்டுட்டு இருக்கவன் நாளைக்கு வருவான் அப்புறம் எப்போதான் இவங்கெல்லாம் வர்றது ஒண்ணு நடராஜனுடைய கொண்டாட்டம் மொத்த டீமுமே தமிழின் நம்பர் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்கு நிகழ்வில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு உமா மகேஸ்வரன் பன்னீர்செல்வம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க மிக்க நலம் நீங்க நலமாக இருக்கேன் சமீபத்தில் பார்த்தோம்னா சமூக வலைங்களில் அரசியல் சார்ந்த பதிவுகள் எப்பயுமே இருக்கும் அரசியல் கட்சிகள் இருந்தும் சரி இவங்களே எப்பணும் நபர்கள் இருந்தும் சரி சமூகத்தை ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ணுறவங்க நீங்கலாம் அந்த அடிப்பில் பார்க்கும்போது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு தான் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு முழுமையாக விளையாட்டாக பார்க்கப்படுது ஆனால் அந்த கிரிக்கெட்டில் வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து நடராஜன் அப்படிங்கிற ஒரு போய் சேர்ந்துருக்கிறாரு நல்ல விளையாட்டு இருக்காரு நல்ல விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு இன்னைக்கு கூட சச்சின் தெலுக்கர் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் அவரை ஜாயின் பண்ண வைக்கணும் ஒரு யாக்கர் கிங்காக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்

அது என்னோட அர்த்தம்னா நம்ம எல்லாம் அரசியல் பேசுறோம் கிடையாது எந்த விஷயத்திலயும் இருக்கக்கூடிய அரசியல் பேசக்கூடிய ஒரு பொலிட்டிசைஸ்டு மாநிலம் தான் நம்ம மாநிலம் நம்ம மக்கள் வந்து ஒரு வடக்கர்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண அரசியல் அறிவை விட மேம்பட்ட அரசியல் அறிவை தங்களுக்குள்ளே கொண்ட ஒரு மக்கள் அவங்களுடைய அரசியல் அறிவுன்றது வந்து அவங்களுடைய இன்பான் இல்லாட்டி அவங்களுடைய வளர்ச்சி முறை வந்து அரசியல் ஊட்டப்பட்டு ஊட்டப்பட்டு செறி ஊட்டப்பட்ட அரசியல் தான் அவங்களுக்கு வந்து எப்பயும் இருக்கும் நம்ம நடராஜன் விஷயத்துல பேசுறது எல்லாருமே வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அரசியல் தான் பேசிட்டு இருக்காங்க யாரும் வந்து அவரோட கிரிக்கெட்டையோ அவர் குட் லெங்க் போடுறாரு அவரு அவுட்ஃபிட்டிங் போடுற யாருக்கர் போடுற பத்தி பேசுறாங்க ஒரு பத்து பர்சன்ட் பேசுறாங்க தொண்ணூறு பர்சன்ட் பேசுறது நடராஜன் ஜெயிச்சிருக்கக்கூடியதன் அரசியல் அல்லது அவர் ஜெயிச்சதனுடைய அரசியல் பின்னணி என்ன அப்படின்றத கான்சியஸாவோ சப்கான்சியஸாவோ பேசிட்டுதான் இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்ன்றது அப்படிதான் எத்தனையோ பேர் போயிருக்காங்க சொன்னாங்க வரிசையே நீங்கள் வந்து எடுத்து பாருங்க நீங்கள் சொன்ன வரிசையில் எத்தனை பேர் வந்து பார்ட்னர் அல்லாதவர்கள் அப்படின்றது இருக்கு அதுக்காக வந்து நீங்க டேலண்ட்டை கொண்டாடலாமே ஏன் இப்படி வந்து அதான் கேக்குறாங்க கிரிக்கெட்ல நீங்க விளையாட்டுல வந்து ஏங்க ஜாதிய புகுத்துறீங்க ஒரு கிரிக்கெட்னா திறமை தாங்க ஃபர்ஸ்ட் வரும் அதன் பிறகுதாங்க நீங்க திறமை தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு நடராஜன் திறமசாலி ஃபர்ஸ்ட் வந்துருக்காரு திறமைதான் அஸ்வின இல்லையா கொண்டாடுனாங்களே எல்லாரும் கொண்டாடுனாங்க அஸ்வினை கொண்டாடாதவங்களே கிடையாது எல்லாரும் பால் கொண்டாடுறாங்க அஸ்வின் ஒருத்தர் கொண்டாடுறது ரெண்டு வகைப்பட்டது அஸ்வினை கொண்டாடுறாங்க முரளி விஜய் கொண்டாடா முரளி விஜய் கொண்டாடுனாங்க சிக்ஸ் அடிச்சாரு ஃபோர் அடிச்சாடினாங்க அவருடைய பர்சனல் மனவாழ்வு தூள் என்னப்பா நம்ம மனிதர் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி கொண்டாடினாங்க அவரே தலைவர்களாக கொண்டாடினாங்க அஸ்வின் மாதிரி பவுலிங் போடுறவங்க ஓடி வந்து இப்படி நிறுத்தி பவுலிங் போடுவாரு கேரம் பால் போடுவாரு அஸ்வினை எல்லாருமே கொண்டாடினாங்க சேவக்கு முன்னாடி வந்து ஸ்ரீகாந்தை வந்து கொண்டாடிய ஊர் தான் இது எங்க ஊராள் கொண்டாடினார் ஆனால் தங்களை சூப்பர் இம்போஸ் இவன் நான் தான் இது நான் தான் என்னுடைய ஆள் எனக்கு கொண்டாடப்பட வேண்டிய சூஸ் பண்றது வேற இவனே நான் தான் நானே இவன் தான் சொல்லி தங்களை வந்து ஒருத்தர் மேல சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிறது அங்கே ஜெயிக்கிறது வந்து அவன் கிடையாது நான்னு சொல்லி மக்கள் யாரை உணர்கிறார்கள் யாரை வந்து தங்களை போய் சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவி ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பண்ணலை நடராஜனுக்கு பண்ணுறாங்கன்னா அதனுடைய அரசியல் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் காரணம் வந்து அந்த மாதிரி ஒரு திறமை கொண்டாடப்பட வேண்டியதுன்னா கொண்டாடப்பட வேண்டும் ஆனால் திறமை வர்றதுக்கான ஸ்கோப் எங்கே இருக்குது ஒரு பேர் மறந்துடுச்சு அமெரிக்காவில் வந்து நிரவரிகள் வந்து நிரவரி நேரம் வந்து அதிகமாக இருந்த டைம் ஒரு பெண் அவங்க பேர் சரியா ஞாபகம் இல்லை வில் ரெஃபர் அண்ட் அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறாங்க ஒரு கருப்பின பெண் அவங்க வந்து என்ன பண்றாங்க தொடர்ச்சியா அந்த குழந்தைங்க வந்து படிக்க மாட்டேங்குது இந்த ஒரு கருப்பின பெண் உட்கார்ற ஒரு பெஞ்சில் நான் உட்கார மாட்டேன் கருப்பின பெண் வர்ற ஸ்கூலுக்கு நான் வர மாட்டேங்கிறாங்க அதுக்கடுத்து அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க போய் போய் ஒரு கருப்பின பெண் வந்து சரிக்கு சமமா என்னுடைய ஒயிட் கிட்ஸ் கூட உட்கார்ற ஸ்கூலுக்கு என் பிள்ளையை அனுப்பணும்னு அனுப்ப மாட்டாங்க இல்லைன்னு அதுக்கப்புறமா அவங்க அனுப்பப்படும் போது அந்த குழந்தை தாக்குதலுக்கு குழந்தை ஓகே நீங்க நினைக்கிறது வந்து குழந்தை நான் சொல்றது பதின்ம வயது சிறுமியோ இல்லை ஒரு பெரிய பொண்ணு அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைங்க அதுக்கு ஒழுங்காக ஆய்வு கூட தெரியாத ஒரு சிறு குழந்தை அது வந்து படிக்க போது அந்த குழந்தைய மேல தாக்குதல் தொடுக்கப்படுது அப்போ அந்த குழந்தை மட்டும் படிப்பதற்காக அமெரிக்க அரசாங்கம் வந்து நாலு பாடி கார்டு அனுப்புறாங்க அவங்க காலை ஸ்கூலுக்கு போறதுக்கும் பாடி கார்டு வர்றதுக்கும் பாடி கார்டு அதன் காரணம் அது வந்து ஒரு பெரிய விஷயமா கொண்டாடப்பட்டது இப்போ அந்த குழந்தை வந்து மேக்ஸில் நல்லா படிச்சுதா ஃபிசிக்ஸில் நல்லா படிச்சுதா ரைம்ஸ் ஒழுங்கா சொல்லிச்சா அப்படின்றது பேச்சு கிடையாது போகவே முடியாத ஒரு இடத்துல அந்த குழந்தையால போய் உக்காந்ததே ஒரு வெற்றியா கொண்டாடப்பட்டது அந்த மாதிரி தான் நடராஜனுடைய வெற்றியும் வந்து அப்படிதான் நீங்க பவுலிங் போட்டி விக்கெட் எடுக்கிறீங்க விக்கெட் எடுக்கலன்றது ஒன்னு நீங்க உள்ள வர்றதே ஒரு சாதனையால இருக்கு உள்ள வர்றதே ஒரு பேரிகார்டு வச்சா மாதிரி பேசுறீங்க தடை வச்சிருக்காங்களா ஆமா வச்சிருக்காங்க யார் வைக்கலன்னு நினைக்கிறீங்க நீங்க இவ்வளவு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எத்தனை ஏழரை கோடி எட்டு கோடி வந்திருக்குமா சென்சஸ் தாண்டி எட்டு கோடி வந்திருக்குமா எட்டு கோடியில் உங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து இது நான் பிராமின்ஸ் எத்தனை பர்சன்ட் அதிகமாக இருக்கும் தொண்ணூற்றி ஏழு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இத்தனை நாள் தேடி 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 கைவிட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் வந்து கிடைக்கிறாங்களா அது எப்படி வந்து நீங்கள் ஒரு ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கிறீங்க ஃபுட்பாலில் எத்தனை பிராமின்ஸ் விளையாடுறாங்க சொல்லுங்கள் நீங்கள் இந்தியன் தமிழ்நாடு ஃபுட்பால் டீமில் விளையாடக்கூடிய பிராமின்ஸ் இன்றைக்கி எனக்கு சொல்லுங்கள் தமிழ்நாடு கபடி டீம்ல விளையாடக்கூடிய பிராமின் சென்னிக்கு எனக்கு சொல்லுங்க தமிழ்நாடு வாலிபால் டீம்ல விளையாடக்கூடிய பிராமின் சென்னிக்கு எனக்கு சொல்லுங்க தமிழ்நாட்டு கிரிக்கெட் டீம்ல விளையாடக்கூடிய பிராமின் சென்னிக்கு சொல்லு நான் பிராமின் சென்னிக்கு சொல்லுங்க அதுல ஜீரோ 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 இல்லது ரொம்ப கம்மி 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 ஆனா தமிழ்நாட்டு கிரிக்கெட் டீம்ல மட்டும் இங்க இருந்து போறவங்க ஏன் வந்து நான் பிராமின் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த பயசிங் இருக்கிறதுக்கான காரணம் என்ன இதுல ரெண்டு அரசியல வந்து நான் பாக்குறேன் ஒண்ணு இந்திய ஒன்றியத்திலேயே வந்து

சவுத்தாட்கள் புறக்கணிக்கப்படுறாங்க ஒரு செக் வந்து இருக்கு எத்தனையோ டேலண்ட் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் ஏன் இது வரைக்கும் வரவே இல்லை உங்களுக்கு திடீர்னு தான் நடராஜன் வந்திருக்காரு உண்மையிலேயே வந்து வெளிப்படையா பேசணும்னா நடராஜனுடைய தேர்வை நினைச்சு நம்ம வெக்கப்படணும் இப்பதானாப்பா நம்ம இவரை செலக்ட் பண்ணிருக்கோம் இப்போதானா நம்ம வந்திருக்காரு அந்த ஆளுக்கு எத்தனை வயசு இருபத்தொம்போது இருபத்தெட்டு ஒன்பது வயசாகுது அவரோட ப்ரைம் டைம் ஒரு பவுலருக்கான ப்ரைம் டைம் என்ன இருபது டு முப்பது அவரோட ப்ரைம் டைம் அவரோட ப்ரைம் டைமில் அவரை கண்டெடுக்காமல் போனதுக்காக இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டை நாம் வந்து தேடி எடுத்து உலகத்துக்கு முன்னாடி நிறுத்த முடியாமல் போனதுக்காக தமிழ்நாடு வைக்கப்படணும் எங்கே போய் நம்ம வைக்கப்படுறது இந்த சூழல் ஏன் இல்லை ஒரு ஒரு ஐபிஎல்ல ஒரு சேவாக கண்டுபிடிச்சி அப்புறம் அவர் பவுலிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை ஓச்சி உட்கார வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டேவிட் வார்னர் கண்டுபிடிச்சி அவரை வந்து உலகத்தை நிறுத்துறதுக்கு தமிழர் அல்லாத ஒரு சேவக்கு உங்களுக்கு தேவைப்படுது இந்தியரே அல்லாத ஒரு டேவிட் வார்னர் தேவைப்படுது எங்க ஊர் சேலத்திலேருந்து வர்ற ஒரு பையனை வந்து தூக்கி விடுறதுக்கு வீரேந்திர சேவாக்கு வரணும் ஆஸ்திரேலந்து வார்னர் வரணும் இங்கே சேலத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்க போச்சு தமிழ்நாட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் எங்கே போச்சு அந்த அமைப்பு எங்க போச்சு அந்த அமைப்பு ஏன் இன்னும் உடைக்க முடியல சிதம்பரம் கோயில் ஏன் தீட்சிதர்கள் கையில் இருக்கு அதை ஏன் உடைக்க முடியல அதற்கான பதில் என்னவோ அதே தான் நடராஜன் வந்து ஏன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் உள்ளார வர முடியலன்ற பதிலுமே இருக்கு இல்ல போ நீங்க உங்களை போன்ற சமூக ஊடகங்களும் பேசுறீங்க அரசியல் கட்சிகளுமே இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுக பேசுறாங்க அதிமுக பேச எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம் வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதுல வேற ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கெயின் பார்க்க முயற்சி பண்றாங்களா அரசியல் கட்சி நினைக்கிறீங்களா நீங்க கெயின் கிடையாது சார் இது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் வெளிப்படையா சொல்லணும்னா உங்க கேலியும் நீங்க நடராஜன் வன்னியர் என்பதால் கொண்டாடுறீங்களா கிடையாது அந்த மாதிரி கிடையாது நான் சொல்றேன் இல்லைங்களா தங்களை சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிறது இருக்கு மா மாரியப்பன் ஜெயிச்சார்லையும் அங்கே சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து எங்கால் பா ராபின் சிங்கு ராபின் சிங் எங்கால் பா என்னமா பாயிரா இருப்பார் ரன் அவுட் எல்லாம் அவர் அடிச்சிட முடியுமான்ட்டு எப்படி பாயிரா இருப்பார்னு ராபின் சிங்கோட சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிட்டாங்க ராபின் சிங் வந்து இங்கே பிறந்த வளர்ந்தவர் வெஸ்ட் இண்டீஸில் பிறந்தவர் இந்த மண்ணை சேர்ந்தவர் ஜெயிக்கும் பொழுது இந்த மண்ணை சேர்ந்த மக்களுக்கு ஒரு கொண்டாட்டம் வரும் அதுக்கு அரசியல்வாதிகளும் விதிவிலக்கு கிடையாது இன்னொன்று நீங்கள் நடராஜனை சப்போர்ட் பண்ணி என்ன பொலிட்டிக்கல் கேம் உங்களால் எடுத்துக்க முடியும் அது ஒரு கொண்டாட்டம் ஒரு சந்தோஷம் அவரை வந்து எங்கள் ஆள் எங்கள் ஆள் இருப்பா அப்படின்னு பார்க்கறது வந்து அவங்களுடைய அரசியலோடைய வெளிப்பாடு அதற்குள்ளார வந்து நீங்கள் ஜாதி உனக்கு உனக்கேன் ஜாதியாக தெரியுது நீங்கள் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினோ இல்லை கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தோ இல்லை டபிள்யூ வி ராமனோ

ஒரு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கைமைதான ஒரு சில நீங்க சொல்றது போலவே ஒரு சில சமூகம் இயங்குறவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வலதுசாரிகள் அறியப்படுறவங்க தான் அவங்க என்ன சொல்லக்கூடிய அதே போல அவருடைய சாதியை குறிப்பிட்டு வீர இவர் வீரா சொல்லி தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க ஆனா இவர்கள் யாருமே அஸ்வினுக்கோ அல்லது நீங்க சொன்ன முரளிச்சிக்கோ போடலை அப்ப இப்படி போடுறவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒண்ணும் கிடையாது இப்ப ஜெயிக்கிறவங்களை வந்து எங்காலன்னு சொல்லிடு இது வந்து நடராஜனுக்கு மத்திரம் கிடையாது சம்பந்தமே எல்லாம் போதி திருமறையே வன்னீர்ன்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்ச கதையெல்லாம் இருக்கு ஐன்ஸ்டீன் வந்து எங்க ஆளுன்னு சொல்ற கதை இருக்கு இங்கேருந்து போன அவரே வந்து எங்க ஜாதி தான் உங்க உங்க ஜாதியில இருந்து யாராவது ஜெயிக்க முடியலன்னா ஜெயிச்சு என்னெல்லாம் இருக்கானோ அவன்லாம் உங்க ஜாதி ஆயிடுறது நீங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட எல்லாம் பதமாக பதமா குடிச்சு சும்மா ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் தம்பி எப்படி இருக்கேன்னு ஒரு ஜாலியா பேச்சு கொடுத்து பாருங்க விவியன் ரிச்சர்ட்ஸ் எங்க ஜாதிக்காரன்பா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி பாருங்க இவங்களுடைய உடல் அமைப்புக்கும் இவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் இவங்களுடைய சமூக பழக்க ஒரு ஒரு நடைமுறைக்கும் அவங்களுடைய மண் சார்ந்த பின்புலத்துக்கும் ஏபிடி வில்லியர்ஸுக்கும் சம்மந்தம் இருக்காது இன்னும் கொஞ்சம் பேச்சு கொடுத்து பாருங்க ஏபி வில்லியர்ஸ் என் அக்கா பையன் சொல்லி அவன் அவஞ்சாதிகாரன் ஆகும் இது வந்து இது நடராஜனுக்கு நடக்கிறது மட்டும் கிடையாது எல்லா நடராஜன் இல்லாம யாரோ ஒரு ஐன்ஸ்டீனுக்கு நிக்கோலாய் டெஸ்ட்லாவுக்கு சுந்தர் பிச்சைக்கு யார் யாரையோ எங்கள் ஜாதின்னு இழுத்துக்கிட்டவீங்க நடராஜன் இழுக்கலாம் தான் ஆதிரம் அவங்களுக்கு வந்து நடராஜன் முக்கியம் கிடையாது கிரிக்கெட் முக்கியம் கிடையாது இந்த அரசியல் முக்கியம் கிடையாது தங்களுடைய சாதி இருக்கவங்க அப்படி வந்து இவர் பரம்பரைடா அதுரா எதிரான்னு சொல்லுவாங்க நாம இப்போ நாம பார்க்க வேண்டியது வந்து நடராஜன் தமிழர் தமிழ் மண்ணின் சொத்து தமிழ் மண்ணோட சொத்தை வந்து தமிழர்னு கொண்டாடுறதுல தப்பே கிடையாது அதுல பெருமிதம் அடையாமல் இருக்கிறது தான் பிரச்சனை நம்ம பெருமிதம் அடைஞ்சே தீரணும் கண்டிப்பா ஒரு டைம் வரும் தமிழ்நாடு வந்து எத்தனை பேரை கொடுத்துருக்கு இதே மாதிரியான ஒரு கிரிக்கெட் வந்து எப்போ நம்மளுக்கெல்லாம் எப்போ வந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கபில்தேவ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தது கபில்தேவ் பார்ப்பாரா கிடையாது கபில்தேவ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே நம்மளுக்கு கிரிக்கெட் ப்ராப்ளம் ஆகுது தோனி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே இன்னும் பிரபலம் ஆகுது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கும் இந்த மொமெண்ட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் பரவலாகும் புரடென்ஷியல் வேர்ல்டு கப் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வெஸ்டண்டீஸ் சொல்லி அடிக்கிறான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரிக்கெட் எப்படிப்பட்ட கிரிக்கெட் இருந்தது ஆஸ்திரேலியா ஆடுவான் இங்கிலாந்து ஆடுவான் ஆஷஸ் இட் வாஸ் அ ஒயிட் கேம் ஒயிட்ஸ் மட்டுமே இருந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆட்டத்தில் திடீர்னு வந்து இறங்குறாங்க கிளைவ் லாய்டு விவியன் ரிச்சர்டன்னு டெஸ்மான் ஹெய்ன்ஸு கார்டன் கிரீன் இட்ஜு போட்டு மைக்கேல் ஹோல்டிங்கு போட்டு பவுலிங்னால் அந்த மாதிரியான ஒரு ஃபயரான பவுலிங் பேட்டிங்னா அந்த மாதிரியான டெப்தான பேட்டிங் ஒரு புது செட்டு வந்து வந்து ஒரு மிகப்பெரிய கலாச்சார அதிர்ச்சி கிரிக்கெட்டில் கிரிக்கெட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் விளையாடுற விஷயம் கிடையாது அது எயிட்டீன் சென்ச்சுரியிலேருந்து இங்கிலீஷ்மேன் கண்டுபிடிச்ச ஜென்டில்மேன்ஸ் கேம் இன்னைக்கு நீங்கள் நாங்கள்லாம் ஆகும் இசிஆர் பக்கமோ ஓஎம்ஆர் பக்கமும் போனால் ஒரு கால்ஃபு கிரவுண்ட் இருக்கும் கால்ஃபு எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் கால்ஃப் ஸ்டிக்காக அது ஸ்டிக்குன்னு சொல்லணுமா பேட்டுன்னு சொல்லணுமா என்னன்னு சொல்லணும் நமக்கு தெரியாது எப்படி இன்றைக்கி நீங்கள் நான் வந்து கால்ஃபை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோமோ அதே மாதிரி தான் கிரிக்கெட் ஆண் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு காலம் அது வந்து ஒரு ஜென்டில்மேன்ஸ் கேம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து பணக்கார விளையாட்டு பெரிய ஜாதிக்காரையும் ஆடுற ஆட்டம் அப்போ அப்படி வச்சுருந்ததை வந்து இப்படி ஒரு திட்டுப்புன்னு உள்ளே போந்த ஒரு கலாச்சார அதிர்ச்சி வெஸ்ட் இண்டீஸ்ன்ற டீம் அந்த ஒரு கலாச்சார அதிர்ச்சி எப்படி ஒட்டுமொத்த வேர்ல்டு கிரிக்கெட்டை மாற்றி போட்டுதோ அதே மாதிரி தான் வந்து இப்போதைய நடராஜனுடைய வருகை மாற்றி போடும் இது மிகைப்படுத்துதல் கிடையாது இதன் பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு உளவியலையும் நான் நான் எல்லாரோடைய ஓபிசியில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ தெரியும் தங்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமை சமூக உரிமை பறிப்பை கொண்டிருக்கிறது இது வந்து பறிப்பை கொண்டிருக்கிறது தெரியும் அப்போ ஒரு ஒரு ஆள் ஜெயிக்கிறது வந்து இன்னைக்கு நேத்து கஷ்டப்படுற காரியம் கிடையாது வாஷிங்டன் சுந்தரம் தான் நேத்தி ஒரு நாள் மாதிரி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஏன் வாஷிங்டன் சுந்தரி இவங்க கொண்டாட மறுக்கிறார்கள் அந்த சூப்பர் இம்போசிங் இருக்கும்போது என்ன ஆகுது தங்களுடைய அரசியல் பிரச்சனைகள் தங்களுடைய அரசியல் காரண காரியங்கள் இருக்கு இல்லையா அது ஒடுக்கப்படும் பொழுது நான் வந்து நிற்கிறது கஷ்டம் நான் வந்து அரசியலில் ஜெயிக்கிறது கஷ்டம்னு ஒருத்தன் நினைக்கிறேன் இல்லையா அப்போ இந்த வெற்றியை வந்து அதனோட வெற்றியோட கோர்த்து பார்த்துக்கிறான் பா உள்ளுக்குள்ளார சப்கான்ஷியஸாக தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ஜெயிக்கிறது கஷ்டம் ஒரு ஓபிசிக்கான இத்தனை செக் இருக்குன்னு பொழுது எங்கேயோ ஒரு ஓபிசி பிளேயரை ஜெயிக்கும்பொழுது அவங்க மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் தங்களை அந்த ஒரு நாயகனாக பார்த்து தங்களோட வெற்றியாக பார்த்துக்கிறாங்க அண்ணாமலை படம் ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது ரஜினிகாந்த் ஏன் வந்து கர்நாடகாவில் ரஜினிகாந்த் பெரிய ஸ்டார் கிடையாது ஏன் தமிழ்நாட்டில் ஸ்டார் கர்ண ரஜினிகாந்த் ஏன் இந்த மண்ணு கொண்டாடுன்றதுக்கான காரணம் தலைவர் என்ன பண்ணுவார் ஒரு எளிய பின்புலத்திலேருந்து வந்தார் நாச்சி குப்பத்திலேருந்து வந்தார் அவர் ஒன்றும் வந்து கோடம்பாக்கத்துலேருந்து வரல தலைவர் வேறு எங்கேருந்தும் நீங்கள் அந்த ஒரு லாபியிலேருந்து கலாச்சேத்திரா அந்த மாதிரியான பெரிய இடத்துல நடனம் கற்றுக்கொண்டவர் கிடையாது ரஜினி நடனத்தை கிண்டல் அடிக்காதவர்களே கிடையாது ரஜினிக்கு கமல் மாதிரி நடிக்க வரலன்னு சொல்லி ரஜினி கமல்னு ஒரு கோடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை தாண்டி ஜெயித்தவர் தான் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் நாச்சுக்கு பற்றியெல்லாம் வராரு எளிய கண்டக்டராக இருந்தார் கண்டக்டராக இருந்த ஒரு ஆள் சூப்பர் ஸ்டார் ஆகும்போது என்னாலையும் அந்த சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் அந்த சூப்பர் ஸ்டாரோடைய வெற்றி என்னுடைய வெற்றின் ரஜினியோடு தங்களை பொருத்தி பார்த்து கொண்டார்கள் கட் பேக் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷம் ஆயிடுச்சுன்னு விஜய் சேதுபதி ஏன் கொண்டாடுறாங்க விஜய் சேதுபதியினுடைய வெற்றியை வந்து ஒரு எளிய பின்புலத்திலேருந்து வராரு சினிமாவில் வந்து அவருக்கு பெரிய ஜாதிய பின்புலம் வந்து பெருசாக தூக்கி விடுற பின்புலம் கிடையாது அவர் பெரிய பணக்கார வீட்டு ஆள் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்படியாக தான் வந்திருக்காருன்னும் பொழுது விஜய் சேதுபதியோட தங்களை பொருத்தி பார்த்து எங்களால் எங்களால் எங்கள் சொல்லி அஜித்துக்கு விஜய்க்கு ரஜினிக்கு கமலுக்கு இருக்கிற மாஸ் போல விஜய் சேதுபதியை கொண்டாடக்கூடிய கூட்டம் இவர் ஆளு தமிழன்னு சொல்லி கொண்டாடுற கூட்டம் அந்த மனநிலையினுடைய தொடர்ச்சி தான் நடராஜனையும் கொண்டாடுறது நீங்க வந்து நடராஜனுடைய திறமை கேள்வி கேட்கல விஜய் சேதுபதி திறமை கேள்வி கேப்பீங்களா ரஜினிக்கு திறமையை கேள்வி கேட்க முடியுமா நீங்க அவர் அரசியல் எல்லாம் விட்டுருங்க நடிகனாக ஒரு ஸ்டாராக ரஜினி நிறுத்தியது ஒரு மேஜிக் இல்லையா அந்த மேஜிக் தான் நடராஜனும் பண்ணுகிறார் ரஜினி லேட்டா தான் வந்தாரு ரஜினி என்ன இருபத்தி ஒரு நடிக்க வந்தாரு விஜய் சேதுபதி வந்து இருபத்தி வயசு வயசுல நீங்க அதான் என்ன பாத்தீங்களா நடராஜன் இருபத்தி வயசில் தான் வந்து பவுலிங் போடுறது நமக்கு பெருசா தெரியுது அப்போ அவர்கள் லேட்டா வர்றதுக்கான காரணம் என்னன்றதுதான் அவங்க ரஜினி ஜெயிக்கிறதுக்கோ விஜய் சேதுபதி ஜெயிக்கிறதுக்கோ நடராஜன் ஜெயிக்கிறதுக்கோ ஏன் இவ்வளவு தான் நாம அலசி ஆராய வேண்டிய அரசியல் காரணம் வெட்டி தலை குனிய வேண்டிய காரணமும் வந்து அதுதான் அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா இப்ப நீங்க சொல்ல போல இறுதியாவது என்ன கேள்வி தோணுது அப்படின்னா இத்தனை கோடி பேர் இருக்காங்க நிறைய பேர் பாத்தியா ஒரு பெற்றோர் பார்க்குறாங்கன்னா பாத்தியா இத்தனை கோடி பேர் இருக்கும் ஆனால் ஒருத்தன் தான் உள்ளே போக முடியுது ஸோ இந்த மாதிரி கனவுலாம் உனக்குள்ள வச்சுக்காத அப்படின்னு தானே ஒரு பெற்றோர் தான் சொல்லவே முடியும் ஒரு மாற்றுவாங்க நீங்க ஜெயிச்சு வர்றவங்கள வந்து தற்கொலைக்கு தூண்டி சாக வச்சீங்க ஜெயிச்சு வர்ற அனிதா வந்து நீங்கள் நீட்டுன்னு கொண்டு வந்து நீங்க நீட் கேட்டு போட்டிங்கன்னா எப்போ என் பிள்ளையும் செத்துருன்னா அவனும் நினைப்பான் ஆனால் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் எய்ம்ஸ் சரவணன் போறாப்ல எய்ம் சரவணன் வந்து புல்லிங் பண்ணி துவை கடிக்கப்படுறாரு சாவரப்ல கொலை பண்ணப்படுறாரு கொலைதான் அது கொலை தான் கொலைதான் ரோஹித் வெம்பலாவோடது நீங்க வந்து வெறும் தற்கொலைன்னு சொல்லிட முடியாது அனிதாவோடது வெறும் தற்கொலைன்னு சொல்லிட முடியாது எங்க நாம பறி போயிருவோமோ எப்பா நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம்பா அதெல்லாம் விட்டுருப்பா நீ பத்திரமா இருந்தாலே போதும்பான்னு ஒரு பேரண்ட் சொல்றாங்க இல்லையா அங்கேயே இருக்கிறது ஆதிக்க சாதிகளுடைய ஆதிக்கவாதிகளுடைய வெற்றி அப்ப தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டுலயோ பிசிசிலயோ எந்த தடை இருக்கு ஏன்னா ஒரு சிஸ்டம் தான் அரசியல் அமைப்பு கிடையாது எனக்கு தெரியலீங்க சிஸ்டம்னா அரசியல் அமைப்பு மட்டும்தான் இங்க வந்து ஆதிக்கத்தை புகுத்துன்னு கிடையாது தீட்சிதர்கள் கூட்டமைப்பு என்ன அரசியல் அமைப்பா தீட்சிதர்கள் முன்னேற்ற கழகம் தீட்சிதர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தீட்சிதர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாதிரி மார்க்சிஸ்ட் தீட்சி தீட்சிதரிஸ்ட் அப்படின்னு ஏதாவது பார்ட்டி இருக்கா ஒரு அஃபிலியேஷன் இருக்கா விடுதலை தீட்சிதர்கள் ஏதாவது இருக்கா ஆனால் ஏன் வந்து ஒரு தீட்சிதர்கள் வந்து ஒரு தமிழ்ல ஒருத்தன் போய் அங்கே தேவாரம் பாடுறத வந்து ஏன் தடுக்கிறாங்க ஏன் அங்கே பாட முடியல அப்போ நீங்க அரசியல் செட்டப்ன்றது ஆட்சி மட்டும் அரசியல் கிடையாது இந்த சமூக கட்டமைப்பை வந்து உடைக்க வேண்டியது இருக்கு இல்லையா ரெட்டை டம்ளர் முறை இன்னும் வருதுன்னு கேள்விப்படுறோம் கேள்விப்படுறோம் இது வந்து ஆட்சிக்கு வருவதுன்றது ஒரு ப்ராசஸ் அதே மாதிரி இன்னும் இருக்கும் ஒன்னா தான் உடைக்க வேண்டியிருக்கும் இப்போ அதை ஏன் உடைக்க முடியலை மெதுவா தான் முடியும் ஒரு ஐம்பது வருஷமா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கிரிக்கெட்டே நூறு வருஷம் தான் நூறு நூத்தி ஒன்பது வருஷமா தான் இருக்கு நூத்தம்பது வருஷம் கிரிக்கெட்ல இப்பதான் இவங்க இதை பண்றாங்கன்னு போது ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா இது இருக்கிறத வந்து உடைப்பதற்கு லேட் ஆகும் ஓவர் நைட்ல மாறிட முடியாது அதை உடைப்பதற்கான கிரியா ஊக்கிகளாக இதை இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நடராஜன் போன்றவர்களை வினை ஊக்கிகளாக நாம் எடுத்துக்கிட்டு அதை நோக்கியே ஆன அரசியல் பயணத்தில் எடுத்து செல்ல வேண்டும் ஸோ நீங்கள் சொத்தி சுற்றி பார்த்தா பிராமணர்களுடைய ஆதிக்கம் கிரிக்கெட்டில் இருக்குன்னு சொல்ல வரீங்க அப்படி எடுத்துக்கலாமா நீங்கள் சொல்லுறது அப்போ தான் முடியுது முடியாது ஆமாம் கண்டிப்பாக இருக்குது கிரிக்கெட்டில் இருக்குன்றது ஒன்று நான் விளையாடுறவங்க பார்ப்பனர்கள் மட்டும் கிரிக்கெட்டை ஆதிக்கப்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்லலை விளையாடுறவங்கள தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸ் காலம் எழுதுறவங்க கமெண்ட்ரி கொடுக்குறவங்க ஒரு ஃபோட்டோவில் நான் அதான் சொன்னேன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தை கொண்டாடியவர்கள் டபிள்யூ வி ராமனை கொண்டாடியவர் ஒவ்வொருத்தரும் ஒரு அவங்களுக்கு கிடைச்ச பேப்பரில் கிடச்ச ஃபோட்டோ அளவு கூட நடராஜனுக்கு கிடைக்காது நான் அதிலேயுமே ஒன்றும் இல்லை மஞ்சரேகர் குஞ்சரேகர் எவனா ஒருத்தன் வந்துடுறான் வந்து என்ன சொல்கிறான் செலக்ட் பண்ணியிருக்க வந்து நீங்கள் இவர்கள் எடுத்தது தவறு அங்கே ஜஸ்பிரீத் பும்ரா பும்ரா இருக்கிறார் உங்களுக்கு முகமது ஷமி இருக்கிறார் டெத் ஓலர் பவு டெத் டெத் பவுலர் இருக்கிறாங்க நீங்கள் ஏன் வந்து நடராஜன் எடுத்தீங்கன்னு ஒய் 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 ஒயின்னு ஒரு வாத்தியத்தை வாசிக்கிட்டு இருக்கான்

ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அல்ஜிப்ரால பெரிய ஆளாக இருக்கேன் நீங்கள் சொல்லாத கணித சூத்திரங்களை எல்லாம் என்னால் சொல்ல முடியும் வைங்க உங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து நான் கணித சூத்திரம் நல்லாக போ நன்றாக போடக்கூடிய ஆளுன்னு தெரியுது டிக்னாமெட்ரி ஆகட்டும் அர்த்தமெட்டிக்ஸ் ஆகட்டும் டிஃப்ரென்ஷியல் கால்குலேஷன்லாம் பின்னி எடுப்பேன்னு தெரியும் ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு இவர் சூப்பராக ட்ரிம் பண்ணுவார்ப்பா பின்னி பெடல் எடுப்பார்ப்பா இவர் மாதிரியான ஒரு சிகை அலங்கார கலைஞரை நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னா இது பாராட்டு தானா பாராட்டு ஆனால் அந்த பாராட்டியில் புதிந்து இருக்கக்கூடிய வன்மம் என்ன நீங்கள் வந்து அவருடைய முடிவெட்டும் திறமையை தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு திறமையை அங்கீகரிக்காமல் அதை மட்டுமே பாராட்டுறீங்கன்னா அந்த பாராட்டும் வன்மம் நீங்கள் யார்கர் போடுவார் யார்கர் போடுவார் யார்கர் போடுவார் யார் கருக்கீங்கன்னு சொல்றதுக்கான காரணம் வந்து மறைமுக காரணம் தெரிஞ்சு பண்றவங்க சில பேர் தெரியாம பண்றவங்க சில பேர் தெரிஞ்சு பண்ற காரணம் என்னன்னா குட் லெங்க் போடுறாரு குட் லெங்க்ல விக்கெட் எடுக்கலையா குட் லெங்க் பால் போடலையா நீட்டான டெலிவரிஸ் வேற போடலையா சிறப்பா இருக்கிறோம் இல்ல இல்ல ஸ்லோ கட்டு போடுறாரு இல்லையா போடுறாரு நல்லா போறான்னு சொல்லுங்கள் கிளன் மெக்ராத்தை நீங்கள் யாருக்கார் பவுலர்னு சொல்லுங்களேன் க்ளென் மெக்ராத்துக்கு யாருக்கார் போட தெரியாதா தெரியும் ஜகீர்கானுக்கு யாருக்கர் போட தெரியாதா ஜஹீர்கான் யாருக்கர் ஜீஹீர்கான்னு எத்தனை வாட்டி சொன்னாங்க குட் லெங்க் போடலையா அவர் ஸ்லோ ஆஃப் கட்ரு போடலையா ஜாஃபலாட்டுன்னு ஒரு பவுலர் இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வேர்ல்டு கப் முன்னாடி ஆனா நியூசிலாண்டுக்கு அவன் போட்ட மாதிரியான நல்ல லெங்க் எல்லாமே வந்து நடராஜன் போடுறாரு நீங்க அப்போ வந்து இவர் யாருக்கார மட்டும் போடுவார் யாருக்கார ஸ்பெஷலிஸ்ட் அது உள்ள அரசியல்ங்கறீங்க அது நீங்க யாருக்கார ஸ்பெஷலிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க அடுத்து இன்னைக்கு சச்சின் ஏன் வந்து டெஸ்ட்ல ஆடணும்னு வேற சொல்றாரு யாருக்கார யாருக்கார தான் பா டெத் ஓவர் பவுலர் டெத் பவுலர் பா டெத் ஓவர்ல போடணும் பா அப்படினு சொல்லி டி20ல மட்டும் நிப்பாட்டாங்க ஓகே ஓடிஐல மட்டும் நிப்பாட்டாங்க டெஸ்ட்க்கு எதுக்குங்க யாருக்கார அப்படினு சொல்லி இர்ஃபான் பதானே வந்து ஒரு கட்டத்துல பயங்கர சூப்பர் பிளேயரா இருந்தார் அவர்கான ஃபார்ம் பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருந்தது இவர் யாருக்கார் போடுவாரு அது செய்வாரு இவர் பயங்கரமா இது பண்ணுவான்னு சொல்லி அப்படியே ஓச்சு 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 ஓரம் உட்கார அந்த மாதிரி நடராஜனை ஏற்கனவே ஒன்பது வயசு இன்னும் எத்தனை வருஷம் அவரால் ஆட முடியும் அந்த ஆடும் சொற்ப காலத்திலும் சரி வந்துட்ட ஜெயிஸ்ட உன் எல்லாம் இந்த பயலு கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாயன் ஆனதாச்சு கருமத்தை நீ டி மட்டும் மட்டும் போ ஓடியை பக்கம் எல்லாம் வந்துராத ஒண்ணு சரி வந்து தொலைஞ்சிட்ட ஓடியை ஓடியை எல்லாம் நீங்க ஆடிக்கிறீங்க டெஸ்ட் பக்கம் எல்லாம் தலை வச்சுப்படுத்துறாத நினச்சு கூட பாத்துறாத மறைமுக மிரட்டல் மறைமுக மிரட்டல் இவன் யாருக்கார் சூப்பராக போடுவார் அப்படின்ற பாராட்டு இது நான் எல்லாருக்கும் பொதுப்படுத்தி சொல்லலை வரக்கூடிய சில பேருடைய பாராட்டுமே வந்து என்னன்னா நீ வர்ற யாருக்கர் 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 நீ சொல்கிறதுக்கான காரணம் அவனை அருணரில் உட்கார வைக்கிறதாம் இது நடராஜனுக்கும் தெரியும் இந்த நேற்று பேசும்போது முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நாங்கள் எவ்வளோ பெரிய பின்புலத்துல வந்திருக்கு தெரியுமா நிலத்தை கட்டி ஆண்டுருக்குன்னு தெரியுமா ராஜாவுக்குலாம் என்ன இருக்குது ராஜாலாம் யாருன்னு தெரியுமான்றாங்க ராஜாவை வந்து ஏன் வந்து அவர் வேணான்னு சொல்கிற காரணம் ஏன் வந்து ஆராசா வந்து தேவலன்னு சொல்கிறார் ராஜா முப்பத்தி மூணு வயசுல நடராஜன் இப்போ ஜோ ஜோபிச்சிருக்கிற வயசை விட ஒரு ஒன்று பெரிய இது முப்பத்தி மூணு வயசில் மத்திய பொறுப்பில் இருக்காரு மாநில பொறுப்பில் இருக்காரு மூணு முறை மத்திய அமைச்சராக இருக்கிறாரு நீங்கள் வந்து ராஜாக்கு திறமை இல்லைன்னு சொல்லுவீங்களா தமிழ்நாட்டில் வந்து திமுக காரணம் விடுங்க நாம் தமிழர் எடுத்துக்கோங்க அதிமுக எடுத்துக்கோங்க கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க விசிகா எடுத்துக்கோங்க பாஜக கூட எடுத்துக்கோங்க திறமையற்றவர் ஆ ராஜான்னு சொல்லி யாரா சொல்லுவோம் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் ஏன் வந்து இன்னைக்கு எங்களோட பின்புலம் தெரியுமா உனக்குலாம் அருகதை இருக்கா அப்படின்னு வந்து ஒரு சிஎம் ஆல ராஜாவை நோக்கி ஏன் கேள்வி எழுப்பப்படுகிறது இன்னைக்கு திறமை என்பது சோதனை கிடையாது திறமையை வந்து டெஸ்ட் பண்றது வந்து ரெண்டாவது தான் லிட்மஸ் டெஸ்ட் நீ எங்கேருந்து வர நீ யாரு உன் ஜாதிய பின்புலம் என்ன அப்படின்றதா முதல் லிட்மஸ் டெஸ்ட் தமிழ்நாடு வச்சுக்கிட்டே இருக்கும் ராஜா என்ன காரணத்திற்காக நீ எல்லாம் யாருன்னு தெரியுமான்னு இவ்வளோ சாதிச்சதுக்கு அப்புறமும் கேட்கப்படுறாங்களோ அதே காரணத்துக்காக தான் நடராஜனை ஏன் கொண்டாடுகிறீர்கள் நடராஜனை கொண்டாடாதீர்கள் நடராஜனை ஒதுக்கி வையுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் இது என்னாகுனா வேணுனே 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 வந்து நடராஜன் 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 பேசிட்டே இருப்பாங்க இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க இவரை பத்தி பில்டப் ஏத்தி ஏத்தி ஏற்றி ஏத்தி ஏத்தி அவருடைய ஒற்றை தோல்விக்கு காத்திருப்பாங்க இந்த ஒரு தோல்வி அடைஞ்ச உடனே பாத்தியா இவ்வளவு பாராட்டணும் தோது நம்பியா அப்படின்னு சொல்றதுக்காக கூட இந்த பாராட்டுகளும் இருக்கலாம் நீங்கள் எல்லா பாராட்டும் வந்து பாராட்டுகள் கிடையாது அந்த பாராட்டுகளுக்கு பின்னால் பொதிந்திருக்கக்கூடிய வன்மங்களை நாம் கண்டுகொள்ளவும் வேண்டும் அதே சமயத்தில் இவரை கொண்டாடாம நம்ம விடுறது வந்து நாம் செய்யக்கூடிய பாவம் இன்னைக்கு நீங்க நடராஜனை கொண்டாடனாதான் நாளைக்கு சேலத்தில் இருக்கிறவன் வெறும் டென்னிஸ் பால் ஆடிக்கிற ஷூ இல்லாம ஓடிட்டு பவுலிங் போட்டு நாளைக்கு வருவான் அப்புறம் எப்பதான் இவங்க எல்லாம் வர்றது ஒன்னு நடராஜனுடைய கொண்டாட்டம் கிரிக்கெட்டோடு நிற்காமல் புட்பால் மொத்த டீமுமே நடராஜனா இருக்கே எங்க நார் கோயில் பக்கம் கன்னியாகுமரி பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை மீனவ சமுதாய மக்களும் இறங்கி விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா அவன் அந்த ஸ்போர்ட்ஸ் என் கொண்டாடப்படாம போகுது

ஒரு நாள் நான் ஒன் டே வண்டர் மாதிரி இல்லை டூ டே வண்டர் மாதிரி ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக முடிஞ்சு போயிடும் இது ஒரு ஒரு மாஸ் வேவாக மூவ் ஆகணும்னா இதை இத்தகைய விளையாட்டுகளுக்கு அதை ரெசனேட் செய்ய வேண்டும் நிச்சயமாக ரொம்ப ஒரு தெளிவாக பேசியிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் விளையாட்டிலும் கூட அரசர்கள் கலந்துருக்கிறது நம்ம அதை தாண்டி பேச முடியாது அதை பேசாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க எங்களோட வந்து நடராஜனை ஏன் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற கருத்தின் கிழக்கு வருகை நிமிஷம் மிக நன்றி நன்றி ஆதன் தமிழ் நேர்களுக்கு நன்றி நணி நபர்களை மீண்டும் ஒரு கொடி பார்க்குறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமர் சந்திக்கிறேன் அதுவரை உன்னமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மனை இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்